வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் தினமும் அன்றாடம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய வெந்தயத்தில் அடங்கியுள்ள மருத்துவ குணங்கள் என்ன என்பதை பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பெல் சிம்பிளை அழுத்தவும். தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயம் சாப்பிட்டு வந்தால் அது உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்கிறது. மேலும் இது உடலில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூட்டையும் தணிக்கிறது. வெந்தயத்தில் உள்ள அமினோ ஆசிட் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. இதனால் சர்க்கரை நோயாளிகள் தினமும் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். வெந்தயத்தில் அதிகப்படியான நார்ச்சத்து இருப்பதால் அதனை தினமும் சாப்பிட்டு வரும்போது மலச்சிக்கல் பிரச்சனைகள் சரியாகிவிடும். மேலும் இது உடல் எடையை குறைக்க உதவுகிறது. தினமும் இரவில் சிறிதளவு வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் வெறும் வயிற்றில் அந்த வெந்தயத்தை சாப்பிட்டு விட்டு நீரினையும் குடித்து வந்தால் செரிமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குழந்தை பெற்ற தாய்மார்கள் தினமும் வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தால் அது தாய்ப்பால் அதிகமாக சுரப்பதற்கு துணை புரியும். வெந்தயத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்து இருப்பதால் தினமும் இதனை சாப்பிட்டு வரும்போது இரத்த கொதிப்பு நோய் சரியாகிவிடும். காய்ச்சல் வரும்போது சிறிதளவு வெந்தயத்தை எலுமிச்சைச்சாறு மற்றும் தேனுடன் கலந்து பருகினால் அது காய்ச்சலை குறைத்து உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. வெந்தயத்தை ஊற வைத்த நீரையோ வெந்தயத்தை வேக வைத்த நீரையோ தினமும் அருந்தி வருபவர்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் அது தடுக்கிறது. சிறிதளவு வெந்தயத்தை நீரில் ஊற வைத்து அதனுடன் தயிர் கலந்து நன்றாக அரைத்து தலையில் தேய்த்து அரை மணி நேரம் கழித்து குளித்து வர வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் முடி உதிர்வு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். நன்றி.